நமஸ்காரம். சிறு குழந்தைகளுடைய விளையாட்டுகள் மனத்தை கவர்வதை. அவர்கள் எது செய்தாலும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அதையே வயதான பிற்பாடு செய்தால் நன்றாக இருக்காது. எந்த சிறுவனை பார்த்தாலும் பெயர் தெரியாவிட்டாலும் கண்ணா என்று கூப்பிடுவோம். ஒவ்வொரு இல்லத்திலும் கண்ணன் ஒரு சிறு குழந்தை. அவன் யசோதைக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே குழந்தைதான். கண்ணன் சொல்லும்போதே ஆழ்வார்களில் பெரியாழ்வார் கண்ணனை பற்றி பாடியது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். பெரியாழ்வார் திருமொழி என்று பாடினார். அவ்வளவு விளக்கமாக ஆழமாக சிறு கண்ணனின், குழந்தை கண்ணனின் விளையாட்டுகளை பாடியிருக்கிறார். அதிலே ஒரு வியப்பு, கண்ணனை கீதையில் சொல்லும்போது ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுனா. நான் பிறந்தேன் என்பதும் வளர்ந்தேன் என்பதும் மர்மமானவை, ரகசியமானவை. அதன் பின் மறைந்திருக்கும் உண்மையை யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் மறுபடி பிறப்பதில்லை என்று கூறுகிறார். ஏன், எல்லா அவதாரங்களுமே அப்படித்தானே? கிருஷ்ணாவதாரம் மட்டுமான்னு கேட்டால் அங்குதானே பாலகிருஷ்ணன்களாக எல்லா விளையாட்டும் விளையாடினார். சிறு குழந்தையினுடைய விளையாட்டு ஏதோ வேடிக்கை வினோதம் என்று தோன்றும். ஆனால் உண்மையில் அப்படி கண்ணன் விளையாடின சின்ன சின்ன விளையாட்டுகளிலும் ஆழமான ஆன்மீக உண்மை பொதிந்திருக்கிறது. அதனால்தான் கண்ணன் அதை சிறப்பாக குறிப்பிட்டு அதை தெரிந்து கொண்டவன் திரும்ப பிறப்பதில்லைன்னு கூறினார். மேலோட்டமாக பார்த்தால் என்ன வெண்ணை திருடினார், பொய் சொன்னார், கட்டுப்பட்டார், யசோத கையாலே கட்டுப்பட்டார், இதுதான் நமக்கு தோணும். ஆனால் இதிலெல்லாமும் ஆழமான பொருள் உள்ளது. ஓரிடத்தை குறிப்பிட்டு கூறுகிறேன். பெரியாழ்வார் தன் பாசுரத்தில் கண்ணன் தவழத் தொடங்கினான் என்று சொல்லுகிறார். தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அலைகின்றான். அப்படி தவழ்ந்து போய் என் பிள்ளை கோவிந்தன் கண்ணன் புழுதியிலே அலைகிறார். இளமாமதி நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. ஆகாயத்தில் இருக்கும் சந்திரனே, உன் முகத்தில் கண்கள் இருக்குமானால் நின்று கண்ணனை பார்த்து விட்டு போ என்று சந்திரனை கூப்பிடுகிறார். இது பெரியாழ்வார் கூப்பிடுகிறார்னு கொள்ள வேண்டாம், யசோதை கூப்பிட்டாள். யசோதை கண்ணனை தன் இடுப்பில் வைத்திருக்கிறாள், சோறூட்ட வேண்டும். அம்புலி அதாவது சந்திரனை பிடித்து கொடுத்தால் சாப்பிடுகிறேன் என்கிறான் கண்ணன். யசோதை சந்திரனை பிடித்து கொடுக்கிறேன்னு சொன்னாள். மதி என்றால் சந்திரன், அதே மதி என்றால் புத்தி என்னும் பெயர் என்னும் பொருள். மேலோட்டமாக பார்த்தால் கண்ணன் யசோதையிடம் பிடிவாதம் பிடிக்கிறார், யசோதை சந்திரனை பிடித்து கொடுக்கிறாள். இவ்வளவுதான் தெரியும். ஆனால் உண்மையில் சொல்ல வருவது, ஒரு ஜீவாத்மா நேரே மதி என்று சொல்லப்படும் புத்தி ஞானத்தை பெற்றுவிட முடியாது. அதை ஒரு குரு, ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் பெற வேண்டும். ஆச்சாரியன் அந்த மதியை, அந்த ஞானத்தை நமக்காக கொடுக்கிறார். இதை புரிய வைக்கத்தான் கண்ணன் தன் தாயினிடத்தே மதி வேணும் என்று கேட்கிறார். மதி என்றால் சந்திரன். தானே எட்டி பிடிக்க முயற்சிக்கவில்லை, தாயினிடத்தில் தான் கேட்கிறார். அந்த தாயும் ஹே இளமாமதி, மாமதி வா என்று கூப்பிட்டு கண்ணனிடத்தே கொடுக்கிறாள். கண்ணன் தான் ஒரு ஆத்மான்னு வைத்துக் கொள்ளுக. தாயான யசோதை குரு ஆச்சாரியன், எங்கோ தள்ளி இருக்கும் மதி சந்திரன் தான் ஞானம்னு கொள்க. இந்த ஜீவன் ஆச்சாரியனிடத்தே வேண்டி ஞானத்தை பெறுகிறான். இதுதான் ஆழ்பொருள். ஞானம் எப்படி இருக்கும், சந்திரன் எப்படி இருப்பார்? சந்திரனை பார்த்தாலே களைப்பி தீரும், குளிர்ச்சியாக இருக்கிறபடியால். அப்படித்தானே ஞானமும், மிகவும் குளிர்ந்தது. அதுதான் நமக்கு களைப்பு போர்க்கும், குளிர்ந்திருக்கும், களைப்பை போக்கும். அதுதான் ஞானத்துக்கும் சந்திரனுக்கும் உண்டான ஒற்றுமை. சந்திரமா மனசோஜாதகான்னு சொல்லுவார்கள். பகவானுடைய உள்ளத்திலிருந்து சந்திரன் பிறந்தார். இன்னொன்று, பெருமானுடைய ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன் என்றும் சொல்லுவதுண்டு. ஆகவே மதி, மாமதி, இளமாமதி என்று யசோதை கூப்பிட்டாலும் இங்கே மதி என்பது ஒரு புறம் சந்திரனையும் கண்ணன் கதையையும், மற்றொரு புறம் ஜீவன் ஆச்சாரியன் மூலம் பெறும் ஞானத்தையும் குறிக்கும் என்பதுதான் இதற்கான உள்ளுரை பொருள். இதுபோல் எத்தனையோ விளையாட்டுகள்,
அந்த ஒவ்வொன்றுத்துக்குமே நம்முடைய ஆச்சாரியர்கள் அழகான விளக்கம், உண்மையான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். நாம் தான் நேரத்தை ஒதுக்கி இதை போல் உயர்ந்த விஷயங்களை கற்க முயற்சிக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.